வெல்கம் டு லடூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஹாப்பி 2021. இன்றைக்கி நம்ம லட்டூஸ் கிச்சனில் பார்க்க போகிற சுவையான ஒரு டேஸ்டியான ரெசிபி சோக்கோ கிறிஸ்டல் டிலைட். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கேக்குங்க. இது நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கேக். இதுக்கு 3 முட்டையை உடச்சி வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ தனித்தனியாக மாற்றி வச்சாச்சுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்து நல்லா ஒரு பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பீட் பண்ணியாச்சு. அதில் 1 கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சுங்க. சாக்லேட் டேஸ்ட்டுக்கு நான் டைரி மில்க் எடுத்துருக்கேங்க. 5 சின்ன சைஸ் டைரி மில்க் எடுத்துருக்கிறேன். இப்போ கணக்குக்கு 1 கப் ஃபுல்லாக வந்துச்சுங்க. அதை நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி டபுள் பாயிலிங் செஞ்சு எடுத்துக்கலாங்க. சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச அந்த மஞ்சக்கருவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. ஒரு லூஸான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கொஞ்சம் ரொம்ப கட்டியாகுதுன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேங்க. அதில் 2 கப் மைதா சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதெல்லாம் சேர்த்து நல்லா சலித்து எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா சலிச்சாச்சு. 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் நான் இதில் சேர்த்துருக்குறேங்க. கூடவே நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையோட வெள்ளைக்கருவும் சர்க்கரையும் சேர்த்து ஊற்றிக்கலாங்க இதில். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்ச அந்த சாக்லேட்டும் மஞ்சக்கருவும் அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. ரொம்ப பீட் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கேக் டின்னில் நான் வந்து பட்டர் தேய்ச்சி மைதாவை டஸ்ட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதில் நம்ம இப்போ கேக் பேட்டரை ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாங்க. அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி கிடைக்கும். இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் நான் ஏற்கனவே 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு மாதிரி இல்லைன்னா மூடியோ வச்சு நம்ம இந்த கேக் டீனை உள்ளே வச்சிடலாங்க. விசில், குக்கர் பெல்ட் இல்லாமல் இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து ஒரு 50-55 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துருக்குறேங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சுங்க. அதோட கொஞ்சம் சூடு ஆறணுங்க நல்லா. இப்போ ஒரு கத்தியோ இல்லைனா ஒரு டூத்பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தது தெரியும். எந்த பக்கமுமே எதுவும் ஒட்டலைங்க. நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. இது நல்லா கூல் பண்ண விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பாருங்கள், எதுவுமே ஒட்டலை, அடிபாக அதிகம் கறியலிங்க. நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு ரிச்னஸுக்காக நான் இதுக்கு டைரி மில்கையே லைட்டாக மெல்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேங்க. சாக்லேட் சிரப் மாதிரி எல்லா பக்கமுமே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சுங்க. கூடவே இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக சுகர் கிறிஸ்டல்ஸை நான் மேலே தூவி விட்டுருக்கிறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோதான், நம்ம சோக்கோ கிறிஸ்டல் டிலைட் கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. உள்ள நல்லாவே வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டோடு இருந்துச்சு. நியூ இயர் ஸ்பெஷலாக இருக்கிற சோக்கோ டிலைட் கேக் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. அதோட நம்ம சேனலில் வர ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் வேலுபிள் கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். Thank you for watching my video.